செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மிகவும் உன்னதமான ஒரு சத்தியத்தை அநேக இடங்களிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் அதைத்தான் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இந்த உலகத்திலே மிகவும் விலையேற பெற்றதான ஒரு மகிமையான காரியத்தை என் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே செய்தார். அந்த மகிமையான காரியத்தின் மூலமாய் இந்த பூமியிலே ஆயிரங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயும் மாறினார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே நாங்கள் அதற்கு ஆதாரமாய் ஆதியாகமம் 1:27 நாங்கள் ஆதாரமாய் கொண்டு இந்த உலகத்திலே முரண்பாடுகளாய் காணப்படுகின்ற அநேக காரியங்களுக்கு தேவன் இன்றைய நாளிலே பதில் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வாசிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் சிருஷ்டிப்பின் வல்லவராயிருக்கிறீர். மனிதனை ஆண்டவரே நீர் சிருஷ்டித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். சாதாரணமாய் சிருஷ்டிக்கவில்லை, உம்முடைய தேவ சாயலாக, உம்முடைய சாயலாக ஆணையும் பெண்ணையும் உம்முடைய சாயலாகவே நீர் சிருஷ்டித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலே உம்முடைய சிருஷ்டிப்பில் ஆண்டவரே மகா உன்னதமான பங்கை வகிக்கின்ற ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். தேவனே, எங்களை நீ சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, எங்களுக்கு மூடாக இந்த பூமியிலே நீ செய்ய நினைத்ததை நீ செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறீர். இன்றைய நாளிலும் இந்த சத்தியத்தின் ஊடாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பலமுள்ளதாயும் மாற்றும். தேவனே, இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கேள்விகளுக்கு நீ பதில் கொடுத்து அவர் ஒவ்வொருடைய ஆத்மாவையும் உம்முடைய நன்மையினாலே திருப்தி ஆக்கும். அடியேனையும் உம்முடைய வசனத்துக்குள்ளாக நடத்தி செல்லும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆம். இன்னைக்கு உலகத்திலே காணப்படுகிற ஒரு காரியம், ஊழியத்திலே பெண்களின் பங்கு என்ன என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச பிரியப்படுகிறேன். ஊழியத்திலே பெண்களின் பங்கு என்ன என்பதை குறித்து என்றை உங்களோடு கூட பேசும்படியாக ஆதாரமாய் கொண்ட இந்த வார்த்தையோடு கூட, தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாகவே அவர் சிருஷித்தார். சிருஷிப்பிலே மேன்மையானது ஒன்றுமில்லை, ரெண்டு பேரும் ஒரு விதமாகவே சிருஷிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகத்திலே பார்ப்போம் என்றால் பாதி பேர் பெண்களாகவே இருக்கிறார்கள். அன்பான தேவஜனமே என்பது பொறிவான ஒரு அறிக்கையாகவும் பொதுவான ஒரு அறிவுறுத்தலாகவும் காணப்படுகிறது. சரீரத்துக்குள்ளாக தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பங்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். பெரும்பாலான சபைகளிலே, ஊழியங்களிலே பெண்கள் மதிப்புள்ள ஊழியர்களாக மதிக்கப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஊழியத்தின் பெரும் பகுதியையே பெண்கள்தான் செய்கிறார்கள் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்கள் செய்யவில்லையா என்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரும் பொழுது, ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் வேதத்தில் இல்லை. ஆனால் தேவன் சில காரியங்களுக்கு ஆண்களை அழைத்தார், அதே போலவே பெண்களையும் ஆண்டவராகிய தேவன் அழைத்திருக்கிறார். எல்லோரும் பெண்களின் பங்கை இந்த உலகத்திலே பெரும்பாலுமாய் ஒத்துக்கொள்வது சாதாரணமாய் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தது உண்மை. நாங்கள் போதிக்கப்படுகின்ற விதத்திலே நாம் அவை பின்பற்றி வருகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து அறிய மறந்து விடுகிறோம். அன்பான தேவஜனமே, பெண்களின் பங்கை குறித்து பவுல்
கொரிந்தியருக்கு எழுதிய 1:34, 1:14, 34, 35 வசனங்களை வைத்து இந்த உலகத்திலே அநேக வேறுபாடுகளை அதனூடாக கொண்டு வர இன்றைக்கு முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் அதன் கருத்தை சரியாய் அறிந்து கொண்டு அந்த கருத்தை சரியாய் புரிந்து கொள்வோம் என்றால் பெண்களின் பங்கு எவ்வளவு மேலானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். வேதாகமத்தின் துவக்கத்திலிருந்து பெண்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். ஆண்களைப் போல்கவே பெண்களும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் அன்பான தேவஜனமே, தேவனுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்றுதான் 1:27 சொல்லுகிறது. தேவன் ஏவாளை சிரிப்பதற்கு முன்பு ஆதாமை சிரிப்பார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எல்லோரும் இன்றைக்கு அறிந்திருக்கிற ஒரு முக்கியமான காரியம், ஆதாமை முதலாவதாக சிரிசித்தார், ஏவாளை பின்பு அவருடைய மாமிசத்தில் இருந்து சிரிசித்தார் என்பதை எல்லோரும் இன்றைக்கு அறிந்திருக்கின்றோம். அறியாதவர்களும் இன்றைக்கு பூமியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படியானால் பெண்களை விட ஆண்கள் எதிலே முக்கிய தத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழும்பத்தான் செய்கின்றது. ஆதாமை முதல் படைத்திருந்தால், ஏவாளை பின்பு படைத்திருந்தால், ஏன் நாம் ஏவாளுக்கு சரி சமத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேள்வி உலகத்திலே எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு பதிலை வேதத்திலே தேவன் வைத்து கொண்டுதான் இருக்கின்றார். அப்படியானால் முதலிலே படைக்கப்பட்டது மிருகம். முதலிலே படைக்கப்பட்டது மிருகம். மனிதனை விட மிருகம் மேலானவன் அல்ல. மிருகத்தை படைத்தது பின்புதான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். அப்படியானால் ஆதியாகமம் 1:24 நீங்கள் 28 வரை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மனிதனை படைப்பதற்கு முன்பதாக மிருகத்தை படைத்தார் என்று நாங்கள் வாசிக்கலாம். ஆவிக்குரிய ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு உண்மையை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2:3 நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 2:3 நாங்கள் வாசிக்க கேட்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷரும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென். தேவன் எல்லோரும் இரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் தமக்கு பணிவிடை செய்ய வேண்டும், எல்லோரும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியஸ்தர் தேவன் ஒருவரே. வேற யாரும் இந்த உலகத்திலே மத்தியஸ்தராக இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. தனது கணவனின் துணையாக இருக்கும்படியாக பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஆதியாகமம் 2:18 நாங்கள் வாசிக்க கேட்போம். தனது கணவனுக்கு துணையாக இருக்கும்படியாக பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித அங்கே பார்க்கிறோம். துணையாக இருக்கும்படி தேவன் அங்கே பெண்ணை படைத்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். திருமண உறவில் அவர்கள் பங்கை இது விவரிக்கின்றது. நமக்கு அது உதவியாக இருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு உதவியாக இருக்கும்படி பெண்ணை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் நமக்கு கீழானவர்கள் அல்ல. வேதத்திலே கீழானவர்கள் என்று அவர்களை சொல்லவில்லை. வேதம் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் படைப்பிலே மனிதனுக்கு ஆதாமுக்கு உதவி தேவைப்பட்டது. தேவனை விட மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆள் தேவையாக இருந்தது. அதை
அவருடைய சரீரத்திலிருந்து எடுத்து தான் கொடுக்க வேண்டியதாக இருந்த தேவனுக்கு அவரை சிருஷ்டித்து. ஏனென்றால் அவர்கள் தனித்திருக்கிறது நல்லதல்ல, தனிமையாய் வாழ்வது நல்லது அல்ல என்று தேவன் கண்டார். ஆண்கள் தனிமையாய் இருக்கும் பொழுது அவர்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் இந்த உலகத்திலே அநேகமாய் காணப்படுகிறது. அந்த துன்பத்தின் மத்தியிலே அந்த துன்பத்திலிருந்து மனிதன் நீங்கி சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் பெண்களை படைத்து கொடுத்தார். இது அநேக வழிகளிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. இறுதியாக வேதாகமத்தில் முதல் சில பக்கங்களிலிருந்து பெண் முதல் ஆணின் மாமிசத்திலிருந்து உருவாக்கப்பட்டாள் என்பதை அறிகிறோம். அவள் எதற்காக படைக்கப்பட்டாள் என்பதை நாம் சில வேளைகளிலே மறந்து போகின்றோம். அன்பான தேவச்சனமே, ஆதாமுக்கு பிறகு தேவன் பெண்களை சிருஷித்தார். பெண்களுக்கு பிறகே ஆண்கள் அவர்கள் மூலமாய் பிறந்தார்கள். அவர் தாய் என்ற ஸ்தானத்திலே பெண்ணை தேவன் வைத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பவுல் இதை நினைவுபடுத்துகிறார். 1 கொரிந்தியர் 11:12 நாங்கள் வாசிக்க கேட்போம். ஸ்திரியானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரியினால் தோன்றுகிறான். புருஷர் அங்கே கவனமாய் கவனியுங்கள். புருஷனானவன் தோன்றுகிறானோ அதே விதமாகவே மனைவியும் தோன்றுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. புருஷனை எப்படி சிருஷித்தாரோ தேவன் அவ்விதமாக தான் மனைவியையும் அவர் சிருஷித்தார். சிருஷிப்பிலே அவர் எதை நினைத்தாரோ அதை அவர் செய்வார். அதை கேட்க எங்களுக்கு முடியாது. ஹல்லேலூயா. தேவன் இவ்வாறு இணைத்திருக்க எதற்காக இணைத்தார்? வெறும் ஜனப்பெருக்கத்துக்காக மட்டுமல்ல, அன்புக்காக, பரஸ்பர இன்பத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அவ்விதமாக படைத்தார். சிறுசிப்பிலிருந்து நாம் அறியும் ஒரு உண்மையிலிருந்து, ஆண் பெண் இருவரிலும் எவரும் மற்றவர்களை விட மேலானவர்கள் அல்ல. வேதத்தில் அப்படி எழுதப்படவில்லை. உங்களுடைய கேள்விகளுக்கு இன்றைய நாளிலே தேவன் பதில் தர வல்லவராயிருக்கிறார். ஒருவர் மற்றவரை ஆளுகை செய்யும் உரிமையை பெற்றிருக்கவில்லை என்பதை நாங்கள் வேதத்தினூடாக அறியக்கூடியதாயிருக்கிறது. அன்புக்காக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் தேவை என்பதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் தேவை என்பதால் தேவன் அவர்களை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியரின் புத்தகம் 3:28 நாங்கள் வாசிக்க கேட்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் ஒன்றாய்தான் இருக்கிறீர்கள். வித்தியாசம் இல்லை. எல்லோரும் ஒரே விதமாய் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் ஒரே விதமாய் தான் இருக்கின்றோம். எதிலும் வித்தியாசம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவச்சனமே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவ்வப்போது பெண்களை அதிகமாய் பயன்படுத்தினதை நாங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் ஊழியத்திலே பெண்கள் ஆண்டவர் இந்த ஏற்பாட்டோடு கூட பழைய ஏற்பாட்டிலே
பெண்களை அவர் அழைத்து பாவித்தார் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். சில பெண்களை குறித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே வேளையிலே புதிய ஏற்பாட்டு வேளையிலும் தேவன் ஆண்களையே பெரும்பாலும் ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். பெரும்பாலும் மோசே, ஆரோன், யோசேப்பு, சாமுவேல், தாவீது போன்றவர்களின் வரலாற்றின் செய்திகள் பழைய ஏற்பாட்டை நிரப்பிக் கொண்டே இருக்கின்றன. அப்படியானால் புதிய ஏற்பாட்டிலே அப்படியே நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. அவை குறித்து அநேகரை குறித்து சொல்லலாம். தேவன் தாம் விரும்புவதை யாரை வேண்டுமென்றாலும் அவர் அழைத்து அவர் பயன்படுத்துவார். அவருடைய விருப்பம், யாரும் கேட்க முடியாது ஆண்டவரிடத்தில். ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தாம் எவரையும் அவர் அழைத்து பயன்படுத்தி என்பதற்கு நிருபமாக சில பெண்களை அழைத்திருக்கிறார். அழைக்கட்டுப்படியை பணியை செய்யும்படி போதுமான அளவு அவர்களுக்கு பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இவர்களில் இவரை பற்றியும் பார்ப்பதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலால் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய மனிதனிடம் பெண்மணி இடத்திலிருந்துதான் பிறந்தார். அப்படி நாங்கள் பார்க்கோம் என்றால் பெண்ணாலே வளர்க்கப்பட்டால் என்ற உண்மையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜொகபேத் என்ற பெண்மணி இல்லாமல் மோசே பிறந்திருக்க முடியாது. மோசையை பிறக்க வைப்பதற்கு ஒரு பெண்ணை வாய்ப்பித்தார் என் ஆண்டவர். மோசே மாத்திரமல்ல, ஆரோன், மீரியாம் மூன்று பேரையும் ஆண்டவர் அங்கே எடுத்ததை அவர் பயன்படுத்தியதை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டு தீமத்தியு 1:5 வாசிக்க கேட்போம். அந்த விசுவாசம் முந்தி உன் அதா அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய யனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. இந்த இடத்துல தீமத்தியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசம் அவருடைய பாட்டியாகிய அவருடைய தாய்க்குள் நிலைத்திருந்தது என்று சொல்லப்படுகிறது வேதம். அவரை உருவாக்குவதற்கு அந்த தாய் மிகவும் பிரயாசப்பட்டவளாக இருந்தாள். இந்த வரிசையிலே தான் ஜெகபேத் தேவனால் அழைக்கப்பட்ட இரண்டு மனிதர்களை மாத்திரமல்ல, மோசே ஆரோனை மாத்திரமல்ல, ஆராதனையின் தலைவியாகவும் தீர்க்கதரிசியாக இருந்த மீரியாமை ஆண்டவர் பயன்படுத்தினதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உலகத்திலே பெண்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். சரியா, இதற்கு ஒரு உதாரணத்தை உங்கள் முன்பதாக வைக்க நான் விரும்புகிறேன். மீகாவின் புத்தகம் 6:4 இஸ்ரவேலின் தலைவர்களில் உறுதியாக மீரியாமை தேவன் பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். பாருங்கள், வாசிங்க. மீகா 6:4. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். பாருங்கள், மோசே, ஆரோன், மீரியாம் என்பதை உனக்கு முன்பதாக நான் அனுப்பினேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு வடிவாய் மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உங்களுக்கு முன்பதாக நான் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். வேறுபாடுத்தி எழுதவில்லை. மோசே ஆரோன் என்று எழுதிவிட்டு இன்னொரு பந்தியிலே அங்கே மீரியாமை சேர்த்துக் கொள்ளவில்லை ஆண்டவராகிய தேவன். ஆண்டவர் யாரை நினைக்கிறாரோ அவர்களை பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நாங்கள் பார்ப்போம் என்றால் இஸ்ரவேலில் ஒரு பெண் நியாயபதி இருந்தாள். அவருடைய பேர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தேபோராள். தேபோராள் எப்படி திதியோன், ஜெப்தா, சிம்சோன் இவர்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார்களோ அவ்விதமாகவே இந்த தேபோராளையும் ஆண்டவர் எழுப்பி அவளை கொண்டு தேசத்தை நியாயம் விசாரிக்க பயன்படுத்தினார். அவருடைய விருப்பம்.
அதேபோல பெண்களாகிய உங்களையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அப்படினால் அன்பான தேவச்சனமே, இதை நீங்கள் நியாயவதி புத்தகம் 4:5 நீங்கள் வாசிக்கலாம். எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வசனமாய் நாங்கள் எடுத்துக்கொண்டு போவதற்கு நேரங்கள் நமக்கு போதாதாக இருக்கிறது. அன்பான தேவஜனமே, இவ்விதமாக இந்த நேரத்திலே தேவ தலைமைத்துவத்துக்கு அழைக்கப்பட்ட பெண் தெபாராளுக்கு, தெபாராள் என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே சீராவுக்கு எதிர்த்து போருக்கு செல்லும்படியாக சொன்னபோது அவன் சற்று தயங்கினான். அவள் தீர்க்கதரமாய் சொன்னால், ஒரு பெண்ணாலேதான் அங்கே சீராவின் நெற்றியிலே ஆணியடைந்தவனை கொன்று போட்டாள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் யாத்திரை ஆகமத்திலே. தெபோராடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுவதோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இந்த பாடலின் சில வரிகள் தெபோராயையும் ஜாகேலையும் பாராட்டுகிறது. ஹல்லேலூயா. வேதம் பெண்களை பாராட்டாமல் விடவில்லை. ஆண்களை எவ்வளவுக்கு பாராட்டுகிறதோ அதே விதமாய் பெண்களையும் இந்த வேதாகமும் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டில் அதிகமாக மதிக்கப்பட்ட பெண் தீர்க்கதரிசி, குறிப்பிடப்பட்டுள்ள மூன்றாவது பெண் உல்ஸ்தாள். இவள் தேவனால் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாள். இவள் அநேக ராஜாக்களுக்கு, ராஜாக்கள் ஆண்களாக இருந்தார்கள், அநேக மனிதர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாள். தேவனுடைய வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு போதிக்கிறவளாக இருந்தாள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் மீரியாம், தெபோராள், உல்தாள் ஆகியோரை பெண் தீர்க்கதரிசியாக அழைத்தார். அவர்களாலே ஏன் ஆண்களை அழைத்திருக்க முடியாது? ஆண்களை அழைத்து அவர் பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் தேவன் தன்னுடைய ஊழியத்துக்கு யாரை வேண்டுமென்றாலும் அழைத்து பயன்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பெண்களை தேவன் பயன்படுத்துகின்ற ஒரு செய்தியை தான் இன்றைய நாளிலே உங்களோடு கூட தேவன் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களைப் போலவே, எங்களைப் போலவே அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உண்மையை இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக என் ஆண்டவர் என் உள்ளத்திலே போட்டார். பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக தேவ பாதத்திலே இருந்து இந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன். சரியான தெளிவில்லாமல் எதையும் பேசக்கூடாதென்று நான் காத்திருந்தேன். ஆண்டவர் இன்றைய நாளிலே இதை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக என் உள்ளத்திலே போட்டார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தில் பெண்கள் தேவனால் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்ட பெண்களை காண்கிறோம். இயேசு பிறந்து சில நாட்களில் அவர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்கு முதல் ஒரு பெண்ணை பயன்படுத்தினார். மரியாளுடைய வயிற்றிலே, ஒரு பெண் வயிற்றிலே தான் அவர் பிறந்தார். இயேசுவை வளர்க்கும்படி சகல ஞானத்தினாலும் மரியாளை நிறைத்த ஆண்டவர் தன்னுடைய செய்தியை உலகத்துக்கு சொல்லும்படியாக முதல் பயன்படுத்தப்பட்ட பெண் தீர்க்கதரிசி. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி. இவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை முதல் அறிவித்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாள். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போமா? லூக்கா 2:36-38 வரைக்கும். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்திலே விவாகமானது முதல் 7 புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று
கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்து யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஹல்லேலூயா. மீட்பர் அவரை குறித்து பேசினாள். கவனாக கவனிக்க, காத்திருந்த யாவருக்கும், எருசலேமே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவள் என்ன செய்தாள்? தேவனுடைய வருகையை, தேவனுடைய காரியத்தை குறித்து அவள் பேசினாள். காத்திருந்த அனைவருக்கும், பெண்கள் ஊழியத்திலே எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை தேவன் விளங்க வைக்க, பெண்களை அநேக தடை வழிகளிலே முதன்மையாய் பயன்படுத்தினதை நாங்கள் பார்க்கலாம் வேதத்தில். ஏனென்றால் விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்லுகிறது, வேதத்திலே அப்படி சொன்னதாய் நான் வாசிக்கவில்லை, நீங்கள் ஒருவரை வாசித்திருக்கலாம் தெரியாது. ஆனால் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் உலகத்திலே ஆராய்ச்சி பண்ண போத்த பொழுது ஆண்கள் ஒரு காரியத்தை ஒரே நேரத்திலே சிந்திக்கக்கூடியவர்கள் என்றும், பெண்கள் ஒரு காரியத்தை, ரெண்டு காரியத்தை ஒரே நேரத்திலே சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் என்றும் சொல்கிறார்கள். சந்தோஷம் இல்லையா? கரங்களை தட்டி பெண்கள் ஒரு கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்ல அந்த ஹலலோயா ஹலலோயா. வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் தாய் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருப்பாள், பிள்ளை அழுதால் அவளுக்கு டக்கண்டு கேட்கும், புருஷனுக்கு கேட்காது பக்கண்டு, அவர் வேறு எங்கேயோ கேட்டுட்டு இருப்பார். அதுக்காக என் நான் என்ன சொல்கிறேன், உங்களே சொல்லலை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு உள்ள கேட்டிருக்கலாம், எனக்கு கேட்குறது சரியா? கேட்கும் உடனே அந்த சத்தம் என்றால் டெண்டையும் ஒரே நேரத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவளாக தேவன் படைத்திருக்கிறார். தாயங்களை படைத்து தாயிடத்திலே எவ்வளவு அன்பு, தாயினரை ஆண்கள் அவ்வளோ தூரம் பிள்ளைகளிடத்திலே அன்பு செலுத்துவார்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு தாயானவள் தான் மிகவும் அன்புள்ளவளாக இருக்கிறாள் பிள்ளைகளிடத்தில். ஹலலோயா. பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை கவனிக்க வேண்டும், நித்திரை முழிக்க வேண்டும். நாங்கள் சில நேரத்தில் இருந்தோம் கொஞ்சம் பிள்ளை கூடாததால் காதை அடைச்சி கொண்டு போய் டாக்டர் போர்வேந்தி கொண்டு போய் வெளியில் கொஞ்சம் படுத்துருவோம். ஹலலோயா. தாய் அப்படி செய்ய முடியாது. ஆனால் அப்படினாலே தேவன் பெண்களை அதிகமாய் நேசித்து அவர்களை பாவித்திருக்கிறதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். ஹலலோயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று லூக்கா 45 வரை நீங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். மரியாளோடு கூட பேசிய சம்பவங்கள், மரியாள் ஆண்டவரை குறித்து பாடிய, புகழ்ந்து பாடியதை இன்றைக்கு எல்லா சபைகளிலும் அவ மரியா போதித்து கொண்டு தான் இருக்கிறான். மரியாள் சொல்லி விவரித்த வார்த்தைகள் ஆவன என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவளுடைய பெயரை கொண்டு, ஒரு பெண்ணை கொண்டு இந்த உலகத்திலே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. யாரும் தடுக்க முடியாது. ஹல்லோயா. ஆண்டவராகிய தேவன் இவ்விதமாக உலகத்திலே அநேகரை பயன்படுத்தினதை நாங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பயன்படுத்தப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து இருந்தபோது பயன்படுத்தப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு பயன்படுத்தப்பட்டவர்கள் அநேக பெண்களை குறித்து வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஹலலோயா. இன்றைக்கு அநேகருக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை பவுல் சொன்னோர் காரியம் வேதத்திலே, அதை வைத்துக்கொண்டு தான் எல்லோரும் ஒரு முரண்பாடான ஒரு சிந்தனையோடு பெண்கள் பேசக்கூடாது சபையிலே என்ற ஒரு தீர்மானத்தை அநேக இடங்களிலே வசனத்தை முரண்பாடாக, தேவ சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுத்துவதனாலே இன்றைக்கு அநேக குழப்பங்களுக்குள்ளான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக பெண்கள் அங்கே தாக்கப்படுவதை தேவன் கண்டு இந்த சத்தியத்தை ஜனங்கள் அறியும்படியாக சொல்லும்படி தேவன் விரும்புகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்குள்ளும் ஒரே விதமாக இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்போஸ்தலர் நீங்கள் நடவடிக்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிலிப்புனுடைய மகள்மார் 4 பேர்
தீர்க்க தரிசனம் சொல்லும் குமாரத்திகளாக இருந்தார்கள். அவர்கள் சபையிலே பேசாமல் இருந்தால் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவது? யாருக்கு சொன்னார்கள்? சபைக்கு சொன்னார். இப்போ சபையில் இருக்கிற யார் ஆண்களும் இருக்கிறார்கள், உலகத்துக்கு சொன்னார்கள். அதான் அப்படி அன்பான தேவச்சனமே. சபை கூடுகையிலே பெண்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவதை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார், வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:5, பின்னணியில் ஆண்களும் இருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமையிறையும் கத்தரித்து போட கடவுள். இந்த வசனமும் இன்றைக்கு எல்லோ இடத்திலும் ஒரு முரண்பாடாய் காணப்படுகிறது. இது ஏன் பவுல் எழுதினார், எதற்காக பவுல் எழுதினார், இதை கொரிந்தியர் சபை கேட்டதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கொரிந்தியர் சபை கேட்காத ஒன்றை ஆண்டவர் ஆகிய தேவன் பவுல் மூலமாய் அவைகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஏனென்றால் 300 ஆண்டுகளாக இந்த பூமியிலே தேவசபையானது வீடுகளிலே கூடி வந்தது. சரித்திரம் வரலாறின் இடத்தில் இருக்கிறது. 300 ஆண்டுகள் இந்த பூமியிலே சபைகள் வீடுகளிலே கூடி வந்ததினாலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்பட்டதினாலே இப்படியாக தீமத்தி 3:4-5 பவுல் எழுதுகிறதை நாங்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:4-5 நேரம் கடந்து போகிறது. ஹல்லேலூயா. 3:4-5 தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் சொந்த குடும்பத்தை நல்லாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்ப அந்த காலகட்டத்திலே என்ன செய்ய, அவர் சொந்த குடும்பத்தை நல்லாய் நடத்தி பிள்ளைகளை நடத்தக்கூடிய தலைவர்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். வீட்டு கூட்டங்களிலே, வீடுகளிலே கூடி வருகின்ற சபையிலே அங்கே போதிப்பதற்காக இதை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் வேதத்தினூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை நடத்த முடியாத ஒருவர் சபையை நடத்த முடியாது. ஏனென்றால் குடும்பத்தை ஒழுங்காய் நடத்துவதுதான் அந்த வீட்டு கூட்டத்திலே அந்த வீட்டு தலைவனாக இருந்து அந்த சபையை அவர் நடத்த வேண்டும். இல்லை என்றால் ஜனங்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். அதனால்தான் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஆண்களை கண்காணிகளாக ஏற்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் பெண்களா? ஆம். 16:1-2 நாங்கள் வாசிப்போம் என்றால் நீங்கள் இதை அறியலாம். அப்போஸ்தலர்கள் பெண்கள் அப்போஸ்தலர்களாக இருந்திருக்கிறார்கள். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாலே நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்திலும் உங்கள் உதவி அவளுக்கு தேவைப்படுகிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எங்களுக்கும் கூட ஆதரவாயிருந்தாள். அவள் வீட்டில் கூடி வந்த சபை கணவனை குறிக்கப்படவில்லை. அவள் அந்த சபையை நடத்தி கொண்டிருந்தாள். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு தேவன் பெண்களை பயன்படுத்த விரும்புகிறார், வல்லமையை பயன்படுத்த விரும்புகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பவுல் எவ்வளவு அதிகமாக இந்த பெண்ணுக்காக பரிந்துரை செய்கிறார். இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேர் ஊழியக்கார் பெண்களுக்காக பரிந்துரை செய்கிறோம். எவ்வளவு
ஒரு பரிந்துரை செய்கிறது நீங்கள் கவனியுங்கள். என்ன உதவி அவளுக்கு தேவைப்படுகிறதோ அதில் நீங்கள் எல்லாம் அவளுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் ஒருபோதும் பெண்களை ஆண்களை விட கீழானவர்கள் என்று அவர் நினைத்ததில்லை வேதத்தில். கணவரை நாங்கள் பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் உடன் வேலைக்காலை ஆகிய பிரிஸ்கில்லாவையும் அகில்லாவையும், பிரிஸ்கில்லாவை போட்டு தான் அகிலாவை போட்டிருக்கு பைபிளில், வாசி பாருங்கள் அந்த வசனத்தை ஒரு கேடுங்க. 16:3-7 வரைக்கும் இருக்குது, இந்த வசனம் பெறுறதுக்கு வரைக்கும் ஒரு வாசிங்க. 16:3-7 வரைக்கும். கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் அகில்லாவையும் வாழ்த்துங்கள். என் உடன் வேலைக்காரர்களாகிய பிரிஸ்கில்லாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். அகிலாவையும் பிரிஸ்கில்லாவும் எழுதவில்லை, பிரிஸ்கில்லாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள் என்றார் பவுல் அடிகள். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு பெண்களாகிய நீங்கள் தேவனுக்காக பயன்படும் ஒரு பெரிய பாத்திரங்களாக இந்த பூமியிலே தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஹலலோயா, ஹலலோயா. யூனியாவை பொறுத்தவரையில் அவள் அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவளாக இருந்தாள், எனவே அவள் தானும் அப்போஸ்தலராகவே இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலலோயா. இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க போனால் எங்களுடைய வேலைக்கு நேரம் போதாததாக இருக்கிறது. ஹலலோயா. 16 ரோமரை வாசித்து பாருங்கள், அதிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 16 பெண்களை குறித்து வாழ்த்துதல் சொல்லும் பொழுது எவ்வளவு அழகாய் பவுல் அடிகள் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார் என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், பெண்களுக்கு எவ்வளவு மேன்மையான காரியத்தை, ஆண்களை விட பெண்கள் மேன்மையானதல்ல, ரெண்டு பேருக்கும் சமநிலைப்பாட்டை தேவன் எவ்வளவாய் கொடுத்திருக்கிறார், தேவன் எவ்வளவு பெண்களிலே அன்பு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுப்பதற்கு தாய் பட்ட பாடுகளை இயேசு அறிந்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவமானங்கள் நிந்தைகளின் மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கை அவமானமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகப் போகிறதே என்று தெரிந்தும் அந்த பாரத்தை சுமந்தவளாய் அவள் இயேசுவை பெற்றெடுத்து அவளை வளர்த்து சகல தேவ கிருபைகள் மாத்திரமல்ல சகல சத்தியங்களையும் கற்றுக்கொண்டு தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக இந்த பூமியிலே எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக உருவாக்குவதற்கு அங்கே ஒரு பெண்ணை தேவன் பயன்படுத்தினார். ஹலலோயா, ஹலலோயா. உபதேசியர்கள் பெண்களா என்று கேட்டால் நீங்கள் ரோமர் 16 வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள். சபையிலே பெண்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று, பெண்கள் ஆண்களுக்கு போதிக்கக்கூடாது என்று பவுல் போதித்திருப்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இவைகளை சம்பந்தப்படுத்தி உங்களோடு பேசுவது நலம் என்று எனக்கு கண்டது. ஹல்லோயா. முதல் மறித்து உயிர்த்தெழுந்த போது ஏன் ஒரு ஆணை ஆண்டவர் தன்னுடைய சீசரில் ஒருவரை அவர் சந்தித்திருக்கலாம், ஏன் சந்திக்கவில்லை தெரியா? பெண்ணாகிய மரியாளை மதலேனாவை சந்தித்து நீ போய் ஆண்களுக்கு என்னான் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லும்படியாய் அனுப்புகிறார் என் ஆண்டவர். ஹல்லோயா. சொல்லும்படியாய் என்றால் போய் சொல்லு நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று முதல் தரிசனமாகிய ஒரு பெண்ணை தேவன் அனுப்புவார் என்றால் தேவன் ஆண்களுக்கு நிகராகவே பெண்ணையும் அவர் பாவித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்தார் தானே, அவரே அவர்களை சந்தித்திருக்கலாம் தானே. முதலிலேயே வேதத்தை ஆராய்ந்து படிப்போம் என்றால் பெண்களுக்கு மேன்மையான பங்கை ஆண்களைப் போலவே தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்புள்ளவர் பார்த்தீங்களா? நாங்கள் இந்த உலகத்தில் அவ்வளவு அன்பில்லை எங்களுக்கு, ஆனால் இயேசு கிறிஸ்து மிகவும் அன்புள்ளவர். அதனால்தான் பெண்களை தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா.
இதை நீங்கள் மத்தேயு 21 மார்க்கு 10 அதிகாரம் மன்னிக்கவும் மார்க்கு 16 1 லிருந்து 7 வரை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இதை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த பிரச்சனைக்குரிய பகுதிக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த பகுதிகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் கிரியை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் பிரச்சனைக்குரிய பகுதிக்கு கடந்து வருகிறோம். நேரம் கடந்து போகிறது. 5 நிமிடத்துக்குள் இதை முடிப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. முடிந்த அளவிலே நான் அதை முடிக்க வாஞ்சிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:34-35 இதுதான் இன்றைக்கு அநேக இடங்களிலே ஒரு தர்க்கத்தையும் பிரச்சனையையும் கொண்டு வருகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரிகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படி சொல்கிறது. அவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரிகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. எல்லாருக்கும் இந்த வசனத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு அநேக காரியங்களை பெண்களை பேச விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. முதலாவதாக இது பவுலின் போதனை தானா என்பதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். பவுல் எதற்காக இதை எழுதுகிறார் என்பதை நாங்கள் கவனித்தோம் என்றால் இதனுடைய உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7:1 வாசியுங்கள். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பாருங்க, அது இருக்கட்டும், தொடாமல் இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா, சோத்ரம், ஹல்லேலூயா, தேவ நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் எழுதின காரியங்களுக்கு நான் உங்களுக்கு பதில் எழுதுகிறேன். அப்ப கொரிந்தியர் சபையிலே பெண்களை பேசாமல் இருக்க வேண்டும், பெண்கள் சபையிலே பேசக்கூடாது, பெண்கள் புருஷனிடத்திலே ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் வீட்டிலே போய் அவரோடு பேச வேண்டும் என்று சொன்னார்கள். யாருக்கு சொன்னார்கள்? திருமணமானவருக்கு தான் புருஷன் இருக்கும். கவனிக்க வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு எழுதப்பட்ட நிருபத்திலே இவர்கள் கேட்ட கேள்விக்கு பவுல் அளிக்கின்ற பதில்தான் இங்கே பின்னே உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். ஹல்லேலூயா. 7:25 வாசித்த 1 கொரிந்தியர் 7:25 அன்றியும் கன்னிகளை குறித்து கற்றலால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று கன்னிகை குறித்து நான் பேசுறதுக்கு எனக்கு எந்த அதிகாரம் இல்லை. காரியங்களை குறித்து கொரிந்தியர் பவுலிடத்திலே கேட்கிறார். கொரிந்தியர் சபை ஒரு பிரச்சனைக்குரிய சபையாக இருந்தது. பெண்களை பேசக்கூடாது, பெண்கள் முக்காடு போடணும், பெண்கள் அது செய்யணும், இதை செய்யணும் என்று பல கேள்விகளை கேட்ட பொழுது அந்த கேள்விகளுக்கு பவுல் எழுதிய பதில்தான் இங்கே கூறப்பட்டிருக்க சம்பவம். ஹல்லேலூயா. பெண்கள் கணவன்மாருடைய ஓடு கூட தர்க்கித்து பல விஷயங்களை சபையிலே பேசிக்கொண்டிருந்ததான வேளையிலே அந்த தர்க்கத்துக்கு முடிவு கொண்டு வரும்படியாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் புருஷன்மாரிடத்திலே ஏதாவது தர்க்கமான காரியங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் அதை வீட்டிலே வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற கொடுத்த பதில்தான் இந்த வேதாகம சத்தியத்திலே கொடுக்கப்பட்ட காரியம். ஹல்லேலூயா. 8:1 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 8:1 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. இவங்க விக்கிரகத்தை படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இந்த பிரச்சனை அங்க இருந்தது. அந்த பிரச்சனைக்கு முடிவுதான் ஆண்டவராகிய தேவன் பவுல் அடிகள் மூலமாக எழுதிய அந்த நிருபம். இப்படி செய்யலாமா, இப்படி தண்டலாமா, இப்படி போகலாமா, இப்படி வரலாமா என்றெல்லாம் கேட்ட கேள்விகளுக்கு
பவுல் எழுதிய நிருபம் தான் கொரிந்தியர் நிருபம். அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் அடிகள் எழுதும் பொழுது, தீமோத்தேயுக்கு சில காரியங்கள் எழுதும் பொழுது கூட, தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக சில காரியங்களை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சபைகளை நிர்வகிக்க வேண்டும், வீடுகளிலே கூடி வருகிற சபைகளுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி எப்படியெல்லாம் எழுத செய்ய வேண்டும் என்பதை அவர் எழுதிய நிருபம் தான், தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபம் தான் அந்த ரெண்டு நிருபமாய் காணப்படும். அல்லேலூயா. தீமோத்தேயு என்ன செய்யலாம் என்று கேட்டு எழுதிய நிருபத்திற்கு பவுல் மறுமொழியாய் கொடுத்த பதில் தான் இந்த நிருபம். அல்லேலூயா. ஆனால் அப்படினாலே நிருபங்களை வாசிக்கும் பொழுது கேட்ட கேள்விகளுக்கு பதில் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா கேட்ட கேள்விகளை எல்லாம் எழுதவில்லை, நீங்கள் கேட்டதற்கு நான் இப்படியாக பதில் கொடுக்கிறேன் என்று பவுல் அடிகள் எழுதியதை நாங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படினால் அன்பான திருவசனமே, நாங்கள் கர்த்தருக்குள் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார், தன்னுடைய சாயலாய் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் அப்படினாலே நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்து இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிப்போம். ஆமே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, இன்னொருவரை எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அடக்கு ஆராதனைக்காக முதல் முதல் உன்னுடைய தலையிலே அபிஷேகம் செய்தவன் ஆண்டவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஒரு பெண் மறிக்க போகிற இயேசுவுக்காக தன்னுடைய தைலத்தை ஊற்றி அபிஷேகம் செய்ததாய் காணப்படுகிறது வேதத்திலே. சகோதரியே, சகோதரனே, யாரும் செய்யாத மகத்தான காரியத்தை அந்த பெண் சொன்னார். ஆண்கள் வந்து அங்கே முறுமுறுத்ததான வேலையை ஆண்டவர் சொன்னார், நீ என்னை இதை செய்யவில்லை, அவளோ எனக்கு மேன்மையானதை செய்தாள் என்று சொல்லி அந்த இடத்திலே எங்கே இதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அவளுடைய பேரும் இந்த புத்தகத்திலே சொல்லப்படும் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். ஹலலோய். அவள் அபிஷேகித்தாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே மரணத்துக்கு முன்பதாக. ஹலலோய், ஹலலோய். கடைசியாய் சிலுவையிலே என் ஆண்டவராகிய தேவன் சுமந்து கொண்டு வீதி ஓருவாய் புலம்பிக் கொண்டு துன்பத்தையும் வேதனையையும் சகித்துக் கொண்டிருந்த வேளையிலே, சகோதரனே, சகோதரியே, ஆண்கள் கண்ணீர் விட்டதாக வேதத்தில் எழுதி வைக்கப்படவில்லை, பெண்கள் கண்ணீர் வடித்தார் இயேசுவுக்கா. அதனால்தான் இயேசு பெண்களை மேன்மையாய் மேன்மைப்படுத்தினார். ஒரு வசனமாயிலும் உங்களால் காண நிற்க முடியாது. இயேசு அங்கே சிலுவையை துறந்து வேதனையோடு துன்பத்தோடு அவர் கடந்து சென்றதான வேளையிலே கண்ணீர் வடித்தது ஒரு ஆண் என்பதை காண்பிக்க முடியாது. பெண்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹலலூயா. அன்பான தேவசனமே, பெண்கள் ஒரு தாயின் உள்ளம் படைத்தவர்கள். ஒரு ஆத்மாவுக்காக ஒரு ஆணை விட ஒரு பெண் இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் பரிந்து கொண்டாடுகிறார். நாங்கள் பெண்களுக்கு இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு பங்கை தேவன் வைத்திருக்கிறார். ஹலலோய். ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் மரியா. ஹலலோய். வேதத்தில் அற்புதமான உம்முடைய மகத்துவங்களுக்காக நான் நன்றி சொல்லி துதிக்கிறேன். ஒரு விஷயம் நன்றி சொல்லி துதிப்பீங்களா? ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே நீ செய்வதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவாய் தேவனே எங்களில் அன்பு கொண்டிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த ஒரு தேவன். ஆண்டவரே, இன்றைய நாளில் எங்களோடு பேசினதற்காக நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசி. பெண்களே, ஆண்களே, நீங்கள் ஒன்றுபட்டு தேவனுக்காக எழுந்து இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசி காலம் வந்திருக்கு, கடைசி வேளை வந்திருக்கிறது பூமியிலே. எழுந்து பிரகாசி. கர்த்தருடைய தன்னுடைய மகிமை உனக்கு தர விரும்புகிறார். உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம்
இயேசுவின் மூலம் ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே அவர்களையும் பயன்படுத்தி வல்லமையாய் பயன்படுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமென். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்ம சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 16 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி வெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அணைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதுங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிஃபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.